ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் டிபியை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து யாரோட டிபியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அது பிளாக் ஸ்க்ரீனில் வந்துடும். நான் இப்போ வந்து ஒரு டிபியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன், அதில் காண்டாக்ட் போகிறேன். இதில் ஒரு டிபியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த டிபியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிபியை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் எனக்கு பிளாக் ஸ்க்ரீன் தான் வருது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிளாக் ஸ்க்ரீன் தான் வருது. இனிமேல் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு யார் டிபியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு மெத்தடில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரோட டிபி ஸ்க்ரீன்ஷாட் வேணுமோ அந்த டிபி எடுத்துக்கோங்க. இந்த டிபியை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஃபுல் சைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆஃப் சைஸ்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த டிபியை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் இந்த மாதிரி ஆஃப் சைஸில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஃபுல் சைஸுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு அதுவும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அது யூன்னு ஒரு காண்டாக்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி ஒரு காண்டாக்ட் இருக்கும். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா அந்த ஃபோட்டோவை அனுப்புகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த கேலரியிலேருந்து அந்த இமேஜ் எடுங்க. இப்போ கேலரியிலேருந்து அந்த இமேஜ் எடுக்கிறேன். இமேஜ் எடுத்தோம்னா நமக்கு வந்து இதில் வந்து கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபுல் சைஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிபி வந்து எனக்கு ஃபுல் சைஸ்க்கு வந்துருச்சு. இது போல் அவங்களோட டிபியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல் சைஸ்க்கு மாற்றிக்கலாம். இனிமேல் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்றவங்க டிபி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.